ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வலுவாய் இல்லாத நிலையில் தூய ஆவியார் நமக்கு துணை புரிந்து பேசுகிறார். கடுகு விதை பார்வைக்கு ஒன்றுமில்லாதது போல் காட்சியளிக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் பெரிய மரமாக வளரச் செய்கிறார். சிறிய புளிப்பு மாவு எல்லா மாவையும் புளிப்புள்ளதாக மாற்றுகிறது. சாதாரண பெண்மணி அன்னை தெரேசா உலகம் போற்றும் வகையில் அனைவரின் கண்களுக்கு வியப்பான பெண்மணியானார். சாதாரண மனிதன் நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களின் விடுதலைக்கு தன்னையே அர்ப்பணித்த கருப்பு நிலா என்று போற்றப்பட்டார். காரணம், வலுவற்ற நிலையிலே தூய ஆவியின் துணை உள்ளது. நான் வலுவற்ற நிலையில் இருக்கும் போது வலுவுள்ளவனாக இருக்கிறேன் என்கிறார் புனித பவுல். வலுவற்றவர்களுக்கு இறைவன் ஆற்றல் அளிக்கிறார். இறைவன் தரும் ஆற்றல் அழியாதது, நிரந்தரமானது, உண்மையானது. இறைவன் நல்லவை தீயவை என்று படைக்கவில்லை. கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நல்லதெனக் கண்டார். அப்படியானால் தீமை ஏன் வந்தது? நல்ல பயிர்களிடையே எவ்வாறு களைகள் தோன்றின? இது பகைவனுடைய வேலை. அழகையே தீமைக்கு காரணம். ஜேசு கிறிஸ்து அழகியை இவ்வுலகின் தலைவன் என்று கூறுகிறார். உலகம் தீயோனின் பிடியில் இருக்கிறது என்று பவுல் எடுத்துரைத்தார். அறுவடையின் காலமாகிய இறுதி நாளில் உண்மைக்கும் பொய்மைக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் அன்புக்கும் அநீதிக்கும் இடையே போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இறுதியில் பொய்மை தோல்வியைத் தழுவும், உண்மை வெல்லும். சாவு விழ வாழ்வு பிறக்கும். இருள் மறைந்து ஒளி உதயமாகும். தீமைகள் தீயிலிடப்பட நன்மை நல்லாட்சி செய்யும். அதுவரை நாம் தீமையை எதிர்த்து போராட வேண்டும். ஆண்டவரின் இறையரசு கனவை நனவாக்க வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே, இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு இந்த நாளுக்குள்ளே நாங்கள் கால்பதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி தாரும் ஆண்டவரே. இந்த புதிய காலையின் தொடக்கத்தில் உம்மை போற்றி புகழுகிறோம். உம்முடைய திருப்பெயருக்கு ஆராதனைகள் செய்கிறோம். எங்களுடைய வாயார புகழ்ந்து பாடுகிறோம். நன்றி கீதம் இசைக்கிறோம். நல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். ஞானம் நிறைந்தவரே, வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பித்தரலும். ஆண்டவரே, வேதனையோடும் துன்பங்களோடும் சுமைகளோடும் பிரச்சனைகளோடும் முரண்பாடுகளோடும் அமைதியற்றவர்களாக அலைந்து திரிகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். நேரே வல்லவராக இருக்கிறே. நல்லவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி தந்தே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தும். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.
நின்